ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம், நான் ஜெயிச்சே தீருவேன், ஜெயிச்சே தீருவேங்கிற ஒரு எண்ணம், அதுவும் குழந்தைகள் படிப்புல பார்த்துட்டேன்னா சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கு உண்டானதா இருக்கும். சில நேரங்கள் மறதி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நன்னா படிச்சு அடுத்தடுத்த ரேங்க் வாங்குறது, அடுத்தடுத்த விஷயங்களை டார்கெட் பண்ணி அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நல்ல மனிதர்கள் கூட சேரும்போது நல்ல பழக்கங்களும், எதிர்மறையான ஆட்கள் கூட சேரும்போது எதிர்மறையான பழக்கங்களும் சேரும். அந்த மாதிரி யாரு நல்லவா யாரு கெட்டவாங்கிற அற்புதமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவபூர்வமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய தொழில் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. லாபம் நஷ்டம் சரிசமமாக அமையறதுக்குண்டான நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் காலை நேரங்களில் கொஞ்ச நேரத்தில் மாறிடும். நம்ம பிரச்சனைக்காக மூணாவது மனுஷாட்டை யாரையாவது கூப்பிட்டு வச்சு பேசுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறோன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு கை கொடுக்கும் அற்புத வழிபாடு.